ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளோபல் டைம்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிசி மூவிஸில் வர சைபாக் அப்படின்ற கேரக்டரில் நடிக்கிற ரே ஃபிஷர் அப்படின்றவர் இனிமேல் சைபாக நடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூமர்ஸ் வந்தது. அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்க்குறது கில்பர்ட் டைம்ஸ், நான் உங்கள் கில்பர்ட் பில் மைக்கேல்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கில்பர்ட் டைம்ஸ் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபியூச்சரில் வர எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். டிசி மூவிஸில் நம்ம சைபாக் ரொம்பவும் ஃபேமஸான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ரே ஃபிஷர் தான் அந்த கேரக்டரில் நடிச்சிட்டு இருக்காரு. ஃபிஷர் பார்த்தீங்கன்னா அந்த விக்டர் ஸ்டோன் அப்படின்ற கேரக்டரில் ரொம்ப நாளாக நடிச்சிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். பாதி மனுஷன் பாதி மிஷினாக நடிச்சிட்டு இருக்க நம்ம சைபாக் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிக் லீக்கோட ஒரு மெம்பர் அப்படின்னு கூட சொல்லலாம். 2014 வந்த பேட்மேன் சூப்பர்மேன் மூவியில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரோல் தான் கொடுத்துருந்தாங்க. இனி வர டிசி மூவிஸில் சைபாக் கேரக்டரில் நம்ம ஃபிஷர் நடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் நிறைய இருந்தது. இதனை அடுத்து நம்ம ரே ஃபிஷர்கிட்டே டேரெக்டாக கேட்டபோது அவர் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு எனக்கு இந்த கேரக்டர் விட்டு போகிற ஐடியா கிடையாது, இது ரூமர் தான், யாரோ வேணுமெனே கிளப்பி விட்ட ஒரு ரூமர் தான், நான் இந்த கேரக்டர் விட்டு ஒதுங்க மாட்டேன், சைபாக் என்னோட கேரக்டர் தான், இனி வர டிசி மூவிஸில் இந்த சைபாக் கேரக்டர் எங்கெல்லாம் வருதோ அதில் நான் தான் நடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி கிளியர் கட்டாக சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம சைபாக் கேரக்டர்லேருந்து நம்ம ரே ஃபிஷர் ஒதுங்கி போவார்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அது ரூமர். ஸோ அது ரூமர் ரூமராகவே இருக்கட்டும். இனிமேல் நம்ம ரே ஃபிஷர் அந்த சைபாக் கேரக்டர்லேருந்து ஒதுங்க போகிறது இல்லை, நான் தான் நடிக்க போகிறேன் அப்படிங்கிறது கிளியராக கட்டாக சொல்லிட்டாரு. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்குற அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நன்றி. லெஃப்ட் சைடில் இருக்க இந்த இரண்டு வீடியோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ரைட் சைடில் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா எங்கள் சேனல் லோகோ இருக்கும், அந்த லோகோவை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பேஜ் ஓப்பன் ஆகும், சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எப்போவுமே வேணும். தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே.